ரெண்டு காலம் போனவரு அவருக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் வாங்கிட்டு ஒரு 15,000 ரூபாய் அவருக்கு ஜூலை மாதம் 1st தேதி 2nd தேதியில் ஒரு ரோட்டை கொடுக்கணும்னு பறந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி முழுமையான நம்ம சொல்லிட்ட ஒரு சிஷ்யன் எனக்கு அதை விட எனக்கு தெரிவு வாழ்ந்த இந்த குடும்பத்துடைய நம்முடைய சங்கத்துடைய மற்றவர்களே இங்கே நேரம் மிக சிறப்பாக சிறப்புரையாற்றி வாழ்க்கையினுடைய நயங்கள் நாம் பின்பற்றக்கூடிய என்ன யோகங்கள் அத்தனையும் மிக தெளிவாக இருக்கக்கூடிய என்னுடைய மற்றவர்கள இந்த பயிற்சிகளும் மகளிர்களே அவரை பற்றி குழந்தை பேசினார்கள். அவர் புகழுக்கு அப்பாற்பட்டோம். ஏனென்றால் அவர் எல்லா வகையிலே எல்லா சகரங்களும் வளர்ந்தார்கள். ஏனென்றால் அதையெல்லாம் நேற்றுதான் இந்த பள்ளியிலே படித்தவர் தொழிலாளர் பள்ளியை படித்து இங்கே ஆதிநாத பணியாற்றியவர் ஆகியனர்தான் அவரை சந்தித்துடைய ஆலோசகராக நான் இருந்தால் இந்த பள்ளியை படித்தவர்களெல்லாம் இங்கே தினம் எல்லாவே கலப்பையிலும் சரி விரிவகத்திலும் சரி நல்ல பயிற்சி பெற்று வருகிறார். உதாரணமாக நம்முடைய பி வீரமணியவர்கள் திராவிடத்தில் தலைவராக இருக்கிறவர் இந்த பணியை படித்தவர் தான். அடுத்தபடியாக குப்பத்திய ராமச்சந்திரன் அவர் இந்த பணியை படித்தவர் அவர் பேர் கோபராமன் ராமச்சந்திரன் இதாவது முன்னால் அவர் இந்த பணியை ஏனென்றால் இந்த பணியை குறித்து அநேக பேர் உத்தியோகிக்கிறார். அந்த முன்னேற்ற பாதையெல்லாம் மிக முன்னேற்றம் ஆனால் இந்த பயிற்சி வகுப்பினர் ஒருவேளை ஆரம்பம் என்று முடிவு செய்து கடலூர் 35 பகுதியை நாங்களுக்கு அனுமதி கேட்போம். அவர் என்ன சொல்லிவிட்டார் என்றால் இன்னும் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது, இங்கே விஷப்ப போய் சென்று மாணவர்கள் இருக்கிறார். நான் பேராளர் மற்றும் தலைவர் அவர்கள் இங்கே சென்று விஷப்பவர்களை சந்தித்து நாங்கள் இந்த பள்ளியிலே 3rd ஆண்டு சிறப்பு நடத்த வேண்டும் அனுமதி கொடுக்கணும். அதற்கு நாங்கள் தந்தையை கோமையார் பல முறை நாங்கள் இருந்து பேரெல்லாம் ஒரு சங்கத்தை விடக்கூடாது, நமக்கு எப்படியாவது நடத்த வேண்டும், அந்த பள்ளி மாணவர்களுக்கு சாலை நடத்தினார்கள் ஓட்டிலிருக்கிற மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையை முன்னேற்ற நம்ம அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்ன சொன்னால் இந்த பள்ளிக்கை ஆரம்பிச்சோம். அப்பொழுது ஆண் பெண்கள் எல்லாருக்கும் கேள்வி என்று நினைத்திருந்தால் சொல்லும் எந்த இடம் கிடைக்க வேண்டும். கடைசியாக நண்பர் கண்ணசாமி அவர்கள் இந்த பள்ளி தொலைக்காசியை அணுகி அனுமதி கேட்டார், அவர் அனுமதி கொடுத்தார். அதன் பேரில் தான் இந்த பள்ளியிலே ஆரம்பிக்கப்பட்டோம். பெண்கள் பள்ளியினால்தான் ஆமையை நாங்கள் சேர்க்கவில்லை. பெண்கள் மட்டும் இந்த பள்ளியிலே பயிற்சி இருக்கிற பலராக என்று இதை ஆரம்பித்து ஒரு மாதிரி பல்வேறு ஆசிரியர்கள் பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு பாடப்பிரிவுகளை சேர்த்துக்கொண்டவர்கள் கொடுக்கிற வகுப்பிருக்கிறார்கள். அதற்கு முன்னாலே ஓர்மையை அவர்கள்